வணக்கம் நேர்களே, நாம இந்த பதிவில் பார்க்க போகிறது வன்னி மரம். இதுக்கு என்னென்ன பேர்லாம் இருக்குதுன்னா, அந்த ரீஜனுக்கு தகுந்த மாதிரி வந்து லோக்கல் நேம் வந்து மாறுபடும். வன்னி மரம், கெஜிரி ட்ரீ, சாமி ட்ரீ, அடுத்தது ஹரிபத்தி. இதனோட சயின்டிஃபிக் நேம் ப்ரோசோஃபிஸ் சினனேரியா. இது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை ஃபாடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கிரீன் ஃபாடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ட்ரை ஃபாடராக அதை கட் பண்ணிட்டு அதை ரொம்ப ட்ரை பண்ணி அதை ஒரு கொஞ்சம் மாதம் வந்து வச்சிருந்து எப்போ வந்து தீவனங்கள்லாம் இன்சஃபிஷியண்டாக பற்றாக்குறையாக இருக்குதோ அப்போ பயன்படுத்தலாம். இதை பசுந்தீவனமாக அப்படியே டைரெக்டாக கட் பண்ணி நம்ம கால்நடைகள் கொடுத்துக்கலாம். ஆடுகளுக்கு இது நல்ல ஒரு தீவனம். இது மாதிரி நம்ம கிரீன் ஃபாடராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிரீன் ஃபாடர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் அப்படியே நீங்கள் வந்து கிளைகளை, அதாவது அந்த ஒரு சைடு பிரான்ச்சஸ் இருக்குல்ல, அதனோட அந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நீங்கள் கட் பண்ணி அப்படியே டைரெக்டாக கிரீன் ஃபாடராக கொடுத்துக்கலாம். இல்லை நாங்கள் வந்து அதிக அளவில் எங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஆகிடுச்சுங்க, ஸோ இதை நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஃப்யூச்சரில் நாங்கள் வந்து இதை வந்து ஸ்டோர் பண்ணி என்ன பண்ணாலும் இது வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட்டு நம்ம மூணில் ஒரு பங்கு அளவுக்கு தான் ப்ரோட்டீன் இருக்குங்க. ட்ரை பண்ணிட்டோம்னா இப்போ ஒரு 10% ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது ஆவரேஜ் அப்படின்னா, அந்த இடத்துல 3-3.5% அளவுக்கு மட்டும்தான் ப்ரோட்டீன் கண்டென்ட் ட்ரை ஃபாடரில் இருக்கும். அதை காய வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி ஃபியூச்சரில் கொடுக்கும்போது அந்த அளவுக்கு தான் ப்ரோட்டீன் இருக்குங்க. இப்போது கிரீன் ஃபாடராகவும் கொடுத்துக்கலாம். நீங்கள் இன்னொரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இதை ட்ரை ஃபாடராகவும் கொடுத்துக்கலாம். ஸோ ட்ரை ஃபாடர் இந்த மாதிரினா நீங்கள் ஒன்ஸ் போயிட்டு கட் பண்ணி கொண்டு போயிட்டு நல்லா மழைக்காலங்களில் நல்லா இந்த பிரான்ச்சஸ் அதிகமாக வளரும். ஸோ அந்த டைமில் போயிட்டு நீங்கள் அந்த பிரான்ச்சஸை கட் பண்ணி ஒரு நம்ம ஒரு நிழல் பாங்கான ஏரியா, இல்லை அப்படின்னா டைரக்ட் சன்லைட் இருந்தால் கூட பரவாயில்லைங்க. அதை அப்படியே நம்ம ஒரு இடத்துல காய போட்டுறோம். காய போட்ட உடனே அதை ஒரு 2-3 தட்டு தட்டும் போது அதை அப்படியே டோட்டலாக வந்து இலைகள் எல்லாம் கீழே விழுந்துடும். கீழே விழுந்த இலைகளை நம்ம கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ வந்து தீவன பற்றாக்குறைகள் இருக்குது, இல்லை எந்த சமயத்தில் வந்து நமக்கு கிரீன் ஃபாடர் குறைஞ்சிருச்சு, அதாவது மற்ற கிராப் அதாவது பயிர் வகைகள்லாம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல இதை நம்ம கொடுத்துக்கலாம். இது மாதிரி கொடுக்கும்போது ட்ரையாக கொடுக்கும்போது இதனோட உடல் எடைகள் அதாவது ட்ரை மேட்டர் பர்சன்டேஜ் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும்போது இந்த இடத்துல அதாவது அந்த வெள்ளாடை செம்மறி ஆடுகளுக்கு உடல் எடை கொஞ்சம் கூடும். அதனால் இது டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா அது அந்த மீட்டோட டென்டர்னஸ் வந்து கூட இருக்குங்க. அதாவது அந்த கறியோட அந்த அதாவது நீங்கள் அனிமல்ஸை நீங்கள் கண்டினியூவாக வளர்த்துறீங்க இந்த வெள்ளாடை செம்மறி ஆடை, அது எப்போ வந்து மார்க்கெட் வேல்யூ போகுதோ அப்போ அதனோட கறிகள் தேவை அப்படின்றதுனால தான் அது மார்க்கெட் வேல்யூ போகும். அந்த சமயத்தில் கொடுக்கும்போது அதோட கறியோட அந்த டெண்டர்னஸ் திக்னஸும் சரி, அதே மாதிரி அதனோட எடைகளும் சரி அதிக அளவில் கூடும் அப்படின்றதுனால இது நார்த் இந்தியாவில் அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதனோட விஷயங்களில் நீங்கள் வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு இதனோட விதைகள் வந்து வாங்கி நீங்கள் ஒரு இடத்துல நாற்றங்கால் மாதிரி போட்டு எந்த விதைகள் நல்ல நாட்டு சக்ஸஸும் வருதோ அதை நீங்கள் புடுங்கிட்டு கொண்டு போயிட்டு நம்ம ஃபீல்டோட ஏரியாவில் வேஸ்ட்லேண்டில் இந்த மாதிரி வரப்போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் நடவு பண்ணி அந்த நாற்றை அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஃபீல்டோட ஒரு ஏரியாவில் போயிட்டு நீங்கள் நடவு பண்ணி அதை ஃபர்தராக நீங்கள் தண்ணியை விட்டு பராமரித்து ஒன்ஸ் நீங்கள் ஒரு 6 மாதம் வரைக்கும் தண்ணி அப்பப்போ விடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒன்ஸ் நல்லா வந்து உயிர் பிடிச்சி நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்னா அந்த பத்திக்கிச்சு அந்த மரம் நல்லா வந்து அந்த மண்ணுக்கு அடாப்ட் ஆகிட்டு முளைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது தலையை நீங்கள் தண்ணியோட அளவு குறைச்சிக்கலாம். அந்த மலைப்பாங்காக எப்போ இருக்கோ அந்த மாதிரி சமயத்தில் மட்டும் அது தண்ணீர் உறிஞ்சி வச்சுக்கிட்டு அந்த மரம் வளர்ச்சி ஏற்றக்கூடிய ஒரு காரணியை அமைஞ்சிருங்க. ஸோ இதுக்கு நம்ம டைரெக்டாக தண்ணி பாய்க்கவும் தேவையில்லை அப்படின்ற ஒன்றுங்க. ஸோ இதை கால்நடைகளுக்கு முக்கியமாக வெள்ளாடு செம்மறியாடுகளுக்கு இது ஒரு நல்ல தீவனம் என்றது இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கோம். நன்றி நேயர்களே.